ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு டியூவல் ஷாட்டருக்கான கண்ட்ரோல் ட்ராயிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோ மேனுவல் ஆப்ரேஷனான ஒயரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பேசிக்காக வந்து கண்ட்ரோல் ஒயரிங்லாம் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனல் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து கண்ட்ரோல் ஒயரிங்லாம் ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து கனெக்ஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ வந்து கண்டிப்பாக வந்து அதோடைய ட்ராயிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதெல்லாம் வந்து எப்படி எப்படி லாஜிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியணும். அதனால தான் நம்ம சேனல் வந்து பேசிக்காக வந்து கண்ட்ரோல் ஏரியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றின காம்போனன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் வந்து கண்ட்ரோல் ஒயரிங் பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஐடியா புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஓஎல் ஸ்டார்டர் ஓகேங்களா யூஸ் பண்ணி ஒரு 5 HP பிலோ இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான கண்ட்ரோல் ஒயரிங்கு, அது இல்லாமல் வந்து ஆட்டோ மேனுவல் ஆப்ரேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அதோடய ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கியூட் இருக்குது. ஒன்று வந்து பவர் சர்க்கியூட், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். ரெண்டு டிவிஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. கண்ட்ரோல் சர்க்கியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஒயரிங்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் சொல்லுவாங்க. நம்மளுடைய மோட்டருக்கான பவர் சப்ளை இன்புட்லாம் போது பார்த்தீங்கன்னா கான்டக்டர், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து பவர் சர்க்கியூட்டு, இது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டு ஓகேங்களா. இதில் நார்மலாக வந்து நம்ம எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்மளுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் பவர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கமிங் RYB 3-phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து நம்ம கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு டிபிஎன் சுவிட்சு, ட்ரிபிள் போல் நியூட்ரல் வந்து நம்மளுடைய ஃபியூஸ் யூனிட் சுவிட்சு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ராயிங்கில். நியூட்ரல் வந்து லிங்க் போட்டிருக்காங்க, மீதி எல்லாமே வந்து ஃபியூஸ் லிங்க் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பிடிபி டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டெர்மினல் பிளாக், பிடிபினா பவர் டெர்மினல் பிளாக். இதுலேருந்து நமக்கு வந்து UVW சொல்லிட்டு மோட்டருடைய அவுட்புட் வந்து போகக்கூடிய லைன் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டெர்மினல் பிளாக் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் சப்ளை டு கண்ட்ரோல் சர்க்கியூட், இந்த இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு தேவையான பவர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தா தான் வந்து நம்மளுடைய நார்மலாக வந்து கான்டக்டர் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கான ஆக்சரி சப்ளை வந்து இங்கேருந்து டேப் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராயிங்கில் காமிச்ச மாதிரி வந்து ஒரு 2-pole MCBக்கு வந்து போகும் ஓகேங்களா. நம்ம MCB ஆன் பண்ணோம்னா 230-volt சர்க்கியூட் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு போகும். அது இல்லாமல் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து C4 சொல்லக்கூடிய ஒரு கான்டக்டர் ஓகேங்களா. கான்டக்டருக்கான சிம்பிள் வந்து இதுதான், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எப்பயுமே வந்து கான்டக்டருக்கு வந்து இப்படி தான் வந்து சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சர்க்கியூட் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி வந்து கான்டக்டர் சிம்பிள் இருக்கும், ஒயிலர் சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் ரீட் பண்ணுறீங்க அல்லது ஒயரிங் டயக்ராம் ரீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பேசிக்கான ஒரு அதை பற்றின நாலேஜ் அதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேங்களா. அதுதான் வந்து நம்மளுடைய ட்ராயிங் ரீட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த BMR2னா நம்ம வந்து நம்ம டைரெக்டாக வந்து மோட்டர் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம், சப்ளை மோட்டர் சோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா வந்து இடையில் வந்து OLR யூஸ் பண்ணுவாங்க, ஓவர்லோட் ரிலே ஆர் MPCB அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டு மோட்டர் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு ரிலே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வழியாக தான் வந்து நமக்கு வந்து மோட்டருக்கு வந்து போகும். அதில் வந்து கரண்ட் செட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நார்மல் வோல்டேஜ் அண்டர் அதை விட வந்து ஒரு 15% அதிகமாக வச்சு ட்ரிப் பண்ணுற மாதிரி வந்து செட்டிங் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ் ட்ராயிங் டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து OLR-க்கான சிம்பிள் காமிச்சிருக்காங்க, BMR2 போட்டிருக்காங்க. அப்புறம் OLR வழியாக போயிட்டு என்ன போகணும், நம்ம UVW சொல்லிட்டு மோட்டருக்கு போகும். இன்கேஸ் ஏதாச்சும் வந்து பேரிங் ஜாம் ஆகுது, அது இல்லாமல் வந்து மோட்டர் வந்து ஓவர்லோட் ஆகுது, அது இல்லாமல் வந்து பேரிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகுனா நம்மளுடைய மோட்டருக்கு வந்து நிறைய ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதனால வந்து என்ன ஆகுனா அதிகப்படியான கரண்ட் வந்து எடுக்கும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து இந்த சர்க்கியூட் வந்து ட்ரிப் பண்ணிவிட்டு பைமெட்டாலஜி ஸ்ட்ரிப் வந்து ஸ்ட்ரிப் ட்ரிப் கமெண்ட் கொடுக்கும். இதோட ஃபீட்பேக் என்ன பண்ணுவாங்கன்னா NONC சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. நார்மலாக வந்து NC-ல இருக்கும், என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வந்து மோட்டர் வந்து கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் வந்து ஃபெயிலியர் அல்லது வந்து சிங்கிள் பேசிங் ஆர் ஓவர் கரண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய NC வந்து NO ஆகிடும். இந்த இடத்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கான்டக்ட்டுக்கான பாயிண்ட்டு தான் இது வந்து நார்மலி க்ளோஸ்டு இது ஓகேங்களா. இது வந்து OLR-க்கான சிம்பிள், இது நான் NC இது ஆக்சுவலாக நார்மல் டைம் நார்மலாக வந்து பட்டன் ஐத்துக்கு முன்னே வந்து NC தான் இருக்கும். எப்போ வந்து நம்ம மோட்டர் வந்து ஓவர்லோட் அல்லது வந்து சிங்கிள் பேசிங் ஏற்பட்டு ஓவர் கரண்ட் எடுக்குதோ அப்போ என்ன ஆகுனா இந்த NC வந்து
என்வோவ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், மொத்த கண்ட்ரோல் சப்ளை கட் ஆக மோட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் வந்து நம்மளுடைய ஓயிலருடைய மெயின் வேலை. அது இல்லாமல் வந்து நம்ம ஓயிலர் தவிர்த்து வந்து அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா எம்பிசிபி இருக்குது, மோட்டர் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் பிரேக்கர். அது கூட வந்து பேரலலாக சீரீஸில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ட்ரிப்பு அல்லது வந்து அதுக்கான ஃபீட்பேக் லைன் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எம்பிசிபிலையும் மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து எம்பிசிபி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இண்டஸ்ட்ரியலில். ஓகேங்களா, அது இல்லாமல் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா வந்து சிடிபிடிடிஎல் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டெர்மினல் பிளாக். இது வந்து டெர்மினல் பிளாக் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரோல் பேனலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிலரி ஒயர் எல்லாமே வந்து இங்கே மேலே கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து தனியாக வந்து நம்ம ஒரு புஷ் பட்டனுக்கோ அல்லது வந்து ரிமோட் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஃபீட்பேக்கோ வந்து நம்ம இதிலேருந்து சிக்னல்ஸ்லாம் நம்ம ஒயர் மூலிமா எடுத்துகிட்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணலாம். டெர்மினல் பிளாக்னு போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா A1 கொடுத்துருக்காங்க, 2 போல் பிரேக்கர், சிங்கிள் போல் பிரேக்கர். இது ஆக்சுவலாக இது ஆன் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு வந்து டைரெக்டாக வந்து இங்கே கண்ட்ரோல் சப்ளைக்கான சோர்ஸ் சப்ளை வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா TP1 TP2ன்றது வந்து ரிமோட் ஸ்டாப்புக்கான புஷ் பட்டன். ஓகேங்களா, நம்மளுடைய NO NCக்கான புஷ் பட்டன். இது ரெட் கலரில் இருக்கும் NC புஷ் பட்டன். ரிமோட் ஸ்டாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த TP1 TP2ன்னு சொல்லக்கூடிய டெர்மினல் பிளாக்லேருந்து அந்த ரெண்டு சப்ளை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆப்ரேட்டிங் லொக்கேஷன் இருக்குன்னா அங்கேருந்தே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் மோட்டர் அல்லது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் வந்து ரிமோட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆட்டோன்னு சொல்லக்கூடாது, ரிமோட் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. ரிமோட்னா ரிமோட் லொக்கேஷன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இடையே இருக்கீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஸ்டேஷன் இருந்தேன்னா இங்கேருந்து இந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இங்கே அங்கேருந்தே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கான ஒரு டெர்மினல் பிளாக் லிங்க் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாப்புக்கான புஷ் பட்டன். ஓகேங்களா, நார்மலாக வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பேனல்லே நியரஸ்ட் மோட்டர் ஜோன் பக்கத்தில் வந்து இந்த புஷ் பட்டன் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா இதுக்கு சீரியஸாக நீங்கள் வந்து இந்த அக்கராசாக நீங்கள் ஒரு டெர்மினல் வந்து NC எடுத்து நீங்கள் ஸ்டாப் கமெண்ட் கொடுத்து நம்மளுடைய மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த ரிமோட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அதே போல் ரிமோட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய SS வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் வந்து ஐசோலேட்டர் க்ளோஸ் பண்ணுறது, அதெல்லாமே வந்து ரிமோட் ஆப்ரேஷன். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா A4, இது வந்து ஒரு செலக்டர் ஸ்விட்சு. செலக்டர் ஸ்விட்ச்னா என்னென்னா ஆட்டோ மேனுவல் செலக்டர் ஸ்விட்சு. ஓகேங்களா, ஆட்டோ நம்மளுடைய இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபயர் ஹைட்ரன்ட் பம்புக்கான ஒரு டிராயிங்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் சுவிட்ச் மூலிமா வந்து ஆட்டோ மேனுவல் ஆப்ரேஷன் வந்து நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். மேனுவல் போட்டிங்கன்னா வந்து நம்ம மேனுவலாக வந்து புஷ் பட்டன் அழுத்தி நம்மளுடைய மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து மேனுவலுக்கான கனெக்ஷனு. நம்மளுடைய ஆட்டோவில் போட்டிங்கன்னா என்னாங்கன்னா நம்மளுடைய ப்ரெஷர் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் சுவிட்ச் வந்து அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அந்த இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃபார் ஹைட்ரன்ட் லைன். இது அங்கேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை பொறுத்து வந்து என்னாங்கன்னா நமக்கு வந்து மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிராயிங் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கமெண்ட் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, TP5 TP6. ஓகேங்களா, இது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பக்கத்தில் பேரலல் சீரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் சுவிட்சு கனெக்ட் பண்ணிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 பார் அல்லது வந்து 8 பார் வச்சு செட் பண்ணிட்டாங்கன்னா எப்போல்லாம் வந்து அந்த செட் ப்ரெஷரோட ரீச் ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து மோட்டர் வந்து ரன் ஆகணும், ப்ரெஷர் ரீச் பண்ணுவோம்னா கட் ஆஃப் ஆகணும். ஓகேங்களா, இது வந்து ஆட்டோவில் போட்டிங்கன்னா வந்து இந்த சர்க்கியூட் வழியாக சப்ளை போயிட்டு நமக்கு வந்து இந்த C4 சொல்லக்கூடிய கான்டாக்டர் காயில் வந்து ஆன் ஆகும். இந்த கான்டாக்டர் காயில் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய 3 கான்டாக்டுமே வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, மோட்டர் வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து ஆட்டோவில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த சர்க்கியூட் வழியாக வந்து இப்படி போகும். இப்போ நம்ம மேனுவலில் போட்டு ஒர்க் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா இந்த செலக்டர் சுவிட்சை வந்து நம்ம மேனுவல் மோடில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் மூலிமா இது வந்து கமெண்ட் போகும். அதே போல் நான் சொன்ன மாதிரி வந்து ரிமோட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இது. ஓகேங்களா, அதுங்க காமிச்ச மாதிரி ஸ்டாப்பு ஸ்டார்ட் ரிமோட் லொக்கேஷன் வந்து நம்ம இந்த TP3 TP4 வழியாக வந்து நம்ம 2 பேரலல் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம புஷ் பட்டன் அங்கே ரிமோட் லொக்கேஷன்லேருந்து நம்ம ஆன் பண்ணியும் நம்மளுடைய மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலிங் கான்டாக்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டவுடனே என்ன ஆகுனா நம்ம கான்டாக்டர் மூலிமா சீலிங் சப்ளை போயிட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்டாக்டர் கீழேயுமே பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டர்லேருந்து போகக்கூடிய ஆக்சிலரி எலிமெண்ட். ஓகேங்களா, நம்மளுடைய இங்கே எப்படி இருக்குது 3 ஃபேஸ் சப்ளை இருக்குல்ல, அதே போல் மேலே வந்து ஆக்சிலரி NO அண்ட் NC காம் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆட் அண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இந்த கான்டாக்டர் ஆனால் AB A7 வழியாக AB அண்ட் A7க்கு வந்து சப்ளை போகும். அதே போல்
A11 A2 இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் A11 A12 இங்கே வந்து 2 BMS நார்மலி ஓப்பன் ஓகேங்களா. பிஎம்எஸ் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு தேவையான சப்போஸ் நம்ம மோட்டர் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான இண்டிகேஷன் ஸ்டேட்டஸு, அது இல்லாமல் வந்து பிரேக்கர் ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம ஆட் அண்ட் பிளாக் மூலயமா வந்து எடுப்பாங்க. இது இந்த C4 சொல்லக்கூடிய கான்ட்ராக்டருக்கான ஆட் அண்ட் பிளாக்குக்கான சப்ளை, சாரி ஆட் அண்ட் பிளாக் இது. எப்போல்லாம் இந்த C4 வந்து ஆன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நார்மலி NO இருக்கிறது எல்லாமே வந்து NC ஆகும், NCR இருக்கிறது வந்து NO ஆகும். இதுதான் வந்து பேசிக்காக ஒயரிங். எந்த ஒரு கான்டாக்டர் கீழேயுமே வந்து இது போல் போட்டிருந்தாங்கன்னா வந்து அந்த கான்டாக்டருக்கான ஆக்சிலரி கான்டாக்டர் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய கன்ஃபியூஷன், ஏன்னா நிறைய சர்க்கியூட் பிரேக்கர் டிசைனர்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னா அந்த கான்டாக்டர் ஆனாச்சா அதுக்கான ஆக்சிலரி சப்ளைலாம் வந்து இது வழியாக போகணும் வந்து அர்த்தம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து C4 கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த கான்டாக்டர் க்ளோஸ் ஆகி நார்மலாக வந்து ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து R1 சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன், ஆணுக்கான இண்டிகேஷன் வந்து இந்த லைன் வழியாக பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் சப்ளை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. எப்போ நம்ம இங்கே ஸ்டாப் புஷ் பட்டன் அழுத்துறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த சர்க்யூட் வந்து டி எனர்ஜிஸ் ஆகிடும். ஏன்னா இந்த சீலிங் கான்டாக்ட் போகக்கூடிய சப்ளை எல்லாமே கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நார்மலாக வந்து கட் ஆஃப் ஆகும். இது வந்து நார்மல் டிஓஎல் ஸ்டார்டருக்கான டிராயிங் தான், பட் வந்து இது சிங்கிள் லைன் டயக்ராம் மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் டிராயிங்காக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த கண்ட்ரோல் டெர்மினல் பிளாக் டீட்டெயிலில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், A2 A3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெரூல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ரிமோட் ஸ்டாப் ஓகேங்களா, ரிமோட் ஸ்டாப்னால் நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் TB1 TB2 அது வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா ரிமோட் ஸ்டாப் இந்த புஷ் பட்டன் இந்த டெர்மினல் பேக்லேருந்து ஒரு NC புஷ் பட்டன் போட்டு நம்ம அழுத்தினா வந்து மோட்டர் வந்து ஸ்டாக் ஆகும். அதே போல் ரிமோட் ஸ்டார்ட்டுக்கான இந்த TB3 TB4ன்றது வந்து ரிமோட் ஸ்டார்ட் ஓகேங்களா. எப்போ நம்ம வந்து புஷ் பட்டன் மூலிமா ஸ்டார்ட் கமெண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து நம்ம வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒரு NO எலமெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணால் போதும். அதே போல் ஆட்டோ டு ஸ்டார்ட் ஸ்டாப் அது வந்து இந்த லைன் TB5 TB6ன்றது, இது வந்து ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒரு சீரீஸ் லைன் ஓகேங்களா. ப்ரெஷர் சுவிட்சை வந்து கட் ஆஃப் சிக்னல் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம், அங்கேருந்து வரக்கூடிய சோர்ஸ் வச்சு நம்ம வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கான இது. இது வந்து எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோவில் போட்டால் மட்டும் ப்ரெஷர் வித் நம்ம செட் பண்ண ப்ரெஷரை விட குறையும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகி நம்மளுடைய பம்பை வந்து ப்ரெஷர் வந்து பில்டு பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபயர் ஹைட்ரன்ட் லைனுக்கான ஒரு டிராயிங் ஓகேங்களா. அப்புறம் இது வந்து 2 BMS NC கான்டாக்டர் ஆனில் இருக்கா அல்லது வந்து மோட்டர் ஆஃப் இருக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து ட்ரிப் N1 போட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து நம்மளுடைய மோட்டர் வந்து ஏதாச்சும் ட்ரிப் ஆகுதுன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த K1 சொல்லக்கூடிய ஒரு ரிலே வந்து ஆன் ஆகும். இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகணும், இங்கே இருக்கக்கூடிய TB1 TB2 வந்து NC ஆகிடும். அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து ட்ரிப் இண்டிகேஷனும் காட்டும். அது இல்லாமல் வந்து நம்ம இங்கே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா TB11 TB12 ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து ட்ரிப் காமெண்ட் போவோம். ட்ரிப் காமெண்ட் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒரு சீரீஸில் வந்து நம்ம சப்ளை கொடுத்து இது வழியாக வந்து எடுத்து நம்மளுடைய இண்டிகேஷனோ அல்லது வந்து ஏதாச்சும் வந்து ஸ்டேட்டஸோ அல்லது வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடுன்னு சொல்லக்கூடிய அலாரமோ வந்து நம்ம இதுலேருந்து ஒயரிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பேர்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம இந்த பிரேக்கர் இங்கே ஆன் ஆகும்போது என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சீலிங் கான்டாக்ட் C4 2ன்றது வந்து C4ன்றது வந்து இந்த கான்டாக்டர் 2ன்றது வந்து அந்த சீலிங் கான்டாக்ட் ஓகேங்களா. சீலிங் கான்டாக்ட் வழியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கான்டாக்டர் ஆன் ஆன உடனே இதுலேருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆக்சிலரி கான்டாக்ட் வழியாக சப்ளை வந்து இது வழியாக போயிட்டு நமக்கு வந்து நார்மலாக ஆஃப் இண்டிகேஷன் வந்து எரிஞ்சிட்ருக்கோம். எப்போ நம்ம வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாத பட்சத்தில் நம்ம எப்போ நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது வந்து இப்போ இது எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து NO ஆகிடும். NO ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த ஆஃப் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன் சப்ளை வந்து போகாது. அப்போ வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து ரெட் இங்கே வந்து ரெட் இண்டிகேஷன் வந்து தெரியும், க்ரீன்னா ஆஃப். இதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஆட்டோ மேனுவலுக்கான ஒரு டிராயிங்கு. நீங்கள் வந்து நான் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ட்ராயிங் ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில டாக்குமெண்ட் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடான நிறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்குது. PLC சிங்கிள் லைன் டயக்ராம் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு
மல்டிபிள் நம்பர் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வேணுன்றவங்க கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க. அது இல்லாமல் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அது வந்து நிறைய அட்வான்ஸ்டாக நான் சொல்கிறதோட நிறைய விஷயம் இருக்குது. அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு கேரியரில் க்ரோத் ஆகணுன்னா அதுபோல் ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் ஜாயின் பண்ணி நல்லா நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்கும் வந்து கம்பல்ஷன் இல்லை. யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நாலேஜபிளாக ஆகணும், நிறைய கற்றுக்கணுன்றவங்க வந்து கீழே கொடுத்துருக்கூடிய புக் கண்டென்ட் அப்புறம் வந்து வீடியோ கண்டென்ட்லாம் இருக்குது, கோர்சஸ்லாம் இருக்குது. அது வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்கள். அதுலேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கலாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பிகினராக இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா பார்க்கறதுக்கு. தேங்க்யூ.